ஹாய், நான் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செஸ்ல டாக்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக பின்னை பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் ஆனால் கிளாஸ் எடுக்க போகிறதில்ல, இன்னைக்கு பத்ரி சார் கிளாஸ் எடுக்க போகிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஃபார்மர் ஸ்டேட் சாம்பியன், 125 நேஷனலில் டாப் 5 ஃபினிஷ் பண்ணியிருக்காரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், ஹையஸ்ட் ரேட்டிங் 2094. ஓகே, ப்ளீஸ் வெல்கம் பத்ரி. ஹாய், ஹலோ எவ்ரிவன். ஸோ நான் பத்ரி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பேசிக்கான டாக்டிக்ஸ்லாம் நிறைய பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பின். ஸோ பின்னால் நிறைய பேருக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கோம். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ என்னென்னா ஜஸ்ட்டு நத்திங், ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பீஸை வந்து அட்டாக் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ அந்த பீஸ் அட்டாக் பண்ணுறப்போ அதுக்கு இப்போ அந்த பீஸால் மூவே எங்கேயுமே பண்ண முடியல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற பீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, ரொம்ப வேல்யூபுளான பீஸாக இருக்குது. ஸோ இந்த பீஸை மூவ் பண்ணால் அந்த பீஸ் போயிடும், அந்த மாதிரி. ஸோ அந்த பீஸை வந்து மூவ் பண்ண முடியல. ஸோ அதனால் என்ன என்ன நடக்குதுன்னா, நம்ம அந்த இந்த ஃபஸ்ட் அட்டாக் பண்ணுற பீஸை வந்து நம்ம ஈஸியாக வந்து அடிச்சிடுறோம். ஸோ நான் இப்போ சொல்கிறது வந்து இந்த எக்ஸாம்பிளில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓகேவா, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த பொசிஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இது இந்த பொசிஷன் வந்து ஒய் டு பிளே. ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து ஒயிட்டு வந்து வந்து பின் வந்து வைக்கணும், ஓகேவா? ஒயிட் டு பிளே அண்டு பின் க்ரியேட் பண்ணணும், ஓகேவா? ஸோ க்ரியேட் த பின். ஸோ ஆக்சுவலாக வந்து மூணு ஆன்சர் இருக்குது இந்த பொசிஷனில். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக யாரெல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகேவா, ஸோ நான் இப்போ ஆன்சர் சொல்ல போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்னல் பாருங்கள், H1A டயக்னல். ஸோ இந்த டயக்னல் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து ரூக் வந்து E4ல இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ ரூக் வந்து E4ல இருக்குது, கிங் வந்து 8ல இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே டயக்னலில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலான்னா, குயினை வந்து F3ல வைக்கலாம். ஸோ குயின் F3ல வச்சா என்ன ஆகும்? ஸோ டைரெக்டாக வந்து இப்போ வந்து ரூக் அட்டாக் பண்ணுறோம், ஓகேங்களா? இப்போ ரூக்கால் மூவ் பண்ண முடியுமா? ரூக்கால் மூவ் பண்ண முடியாது. ஸோ அல்டிமேட்லி என்ன, இப்போ ரூக்கு எங்கேயாச்சும் மூவ் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ டைரெக்டாக வந்து கிங் வந்து இருக்குது. ஸோ அதனால் ரூக்கை மூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இந்த ரூக்கை வந்து நெக்ஸ்ட் மூவில் வந்து குயின் இன்டு E4 நம்ம ரூக்கை வந்து அடிச்சிடலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆன்சர். ஸோ இன்னொரு டைப் என்னென்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். ஸோ இன்னொரு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து அதே தான், அதே ரூக்கை பாருங்கள், அதே டைக்னல் பாருங்கள். ஸோ குயின் டு H1. ஸோ இந்த மூவ் விளாண்டா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவ் விளாண்டா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதே பின்னு, ஓகேங்களா? ஸோ அதே பின்னு ஆனால் வந்து H1ல விளாடுறாங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆன்சர் வந்து F3ல விளாண்டாங்க, செகண்ட் ஆன்சர் வந்து H1. ஸோ ரெண்டு இடத்துலையுமே என்ன அல்டிமேட்டாக என்ன நம்ம அச்சீவ் பண்ணுறோன்னா வந்து நம்ம E4 ரூக்கை வந்து ஈஸியாக அடிச்சிடுறோம், ஓகேங்களா? ஸோ ஆக்சுவல் இன்னொரு ஆன்சர் இருக்குது, அது யாராச்சும் கண்டுபிடிக்க முடியுதா? ஸோ இன்னொரு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, D8 பிஷப் பாருங்க. D8 பிஷப் என்ன என்ன பண்ணுங்க என்ன பண்ணுறாங்க D8 பிஷப். ஸோ D8 பிஷப்பும் கிங்கும் வந்து ஒரே லைனில் இருக்குது, ஒரே ரேங்கில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதை எப்படி என்ன பண்ணலான்னா, குயின் டு H8. வெரி குட். ஸோ இதுதான் வந்து இந்த மூணு ஆன்சர்ஸ். ஸோ குயின் டு H8 விளாண்டிங்கன்னா இந்த பீஸும் அங்கேயும் நவர முடியாது, கரெக்டுங்களா? D8 பிஷப் வந்து பின்னு. ஸோ இந்த பிஷப் வந்து உங்களால் காப்பாற்றவும் முடியாது. ரூக் D4 எங்கே வச்சு இதை காப்பாற்றவும் முடியாது, ஏன்னா கிங்கின் டூ ரூக் அடிச்சிருவோம். ரூக் இங்கே விளாண்டாங்கன்னா கிங்கெல்லாம் இந்த ரூக் அடிச்சிருவோம், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இதை சப்போர்ட் பண்ணவே முடியாது, இந்த பிஷப் சப்போர்ட் பண்ணவே முடியாது. ஸோ அல்டிமேட்லி என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து இந்த பிஷப் கிடைக்குது. ஸோ இந்த 3 ஆன்சர்ஸ் புரிஞ்சிச்சா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, குயின் F3 வச்சுட்டு ரூக் போகுது. ஸோ இன்னொரு ஆன்சர் வந்து குயின் டு H1, அகெயின் அதுவும் ரூக் போகுது. இன்னொரு ஆன்சர் வந்து பிஷப் வந்து எடுத்துடுறாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் 3 ஆன்சர்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இன்னும் சில பொசிஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டு கெட் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பின், ஓகேங்களா? இன்னும் சில பொசிஷன் பார்க்க போகிறோம், ஓகே. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் பொசிஷன், ஓகேங்களா? ஸோ ஒயிட் டு பிளே அண்ட் வந்து 5 பின்ஸ் இருக்குது இந்த பொசிஷனில். 1, 2, 3, 4, 5 பின்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிவிட்டு 5 பின்ஸையும் கண்டுபிடிக்க முடியுதுன்னா பாருங்கள், கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஆன்சர் சொல்ல போகிறேன். ஸோ வந்து இதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், ஃபஸ்ட்டு திங். ஸோ எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிளாக்கோட பீசஸ்லாம் பாருங்கள். பிளாக்கோட பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டார்க் ஸ்கொயரில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஐடியா,
ஒரு க்ளூ இது. நெக்ஸ்ட் வந்து பிளாக்கோட கிங்கு பாருங்கள், கிங்கு நைட்டும் மட்டும் பாருங்கள், எல்லாமே வந்து அந்த டைக்னலில் இருக்குது கரெக்டுங்களா. ஸோ இந்த டைக்னலில் நீங்கள் அட்டாக் பண்ணிங்கனாலே ஜஸ்ட் உங்களுக்கு அந்த நைட் கிடச்சிரும், வெரி சிம்பிள் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆன்சர் வந்து பிஷப் டு சி த்ரீ. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பின் ஓகேங்களா. ஸோ வந்து பிஷப் டு இ ஃபைவ் த்ரெட் பண்ண போகிறோம், அது வந்து சப்போர்ட்டே இல்லை, யாருமே வந்து சப்போர்ட்டும் பண்ண முடியாது அந்த நைட்டில். ஸோ வந்து நம்மளுக்கு ஆப்வியஸ்லி அந்த நைட் கிடைக்க போகுது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஆன்சர். ஸோ செகண்ட் ஆன்சர் வந்து அதே டைக்னல்லே நல்லா பாருங்கள் ஓகேங்களா. ஸோ குயின் டு பி டூ. ஸோ திரும்ப அதே டைக்னலில் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ குயின் டு பி டூ வரலான என்ன ஆகுதுன்னா அதே டைக்னலில் திரும்ப நம்மளுக்கு வந்து அதே தான் நைட் கிடைக்க போகுது நம்மளுக்கு அகேன் ஓகேவா. ஸோ தேர்ட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே டைக்னல் நீங்கள் பார்த்தீங்கள. ஸோ அதே மாதிரி அதே தான் குயின் மூவ். ஸோ குயின் டு ஏ ஒன் ஓகேவா. ஸோ குயின் டு ஏ ஒன் ஆனால் என்ன ஆகுது, சேம் டைக்னல் என்ன ஆகுதுன்னா அதே பின் கரெக்டாக. ஸோ அதே பின்ல நைட் திரும்ப லாஸ் ஆகிடப்போகுது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஆன்சர். ஸோ இது வந்து நைட் போகுது. நம்ம ஃபஸ்ட்டு த்ரீ ஆன்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நைட் வந்து போகுது கரெக்டாக. ஸோ மீதி டூ ஆன்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டார்க் ஸ்கொயர்ஸ் பாருங்கள், பிளாக்கோட பீசஸ்லாம் எங்கே பிளேஸ் ஆகிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ எந்த பொசிஷன் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு வந்து பிளாக்கோட பீசஸ்லாம் எப்படி இருக்குது, எதெல்லாம் வந்து அன்ப்ரொடெக்டடாக இருக்குது. ஸோ அப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு பொசிஷன் ஓகேவா. ஸோ பிளாக்கோட பீசஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டார்க் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ அப்போ ஃபோர்த் ஆன்சர் வந்து இந்த டைக்னல் ஓகேவா. ஸோ இந்த பின்னு பார்க்கணும். ஸோ அதனால் பிஷப் டு எஃப் ஃபோர் ஓகேவா. ஸோ பிஷப் டு எஃப் ஃபோர் விளாண்டிங்கன்னா என்ன ஆகுது, இந்த நைட் திரும்ப அட்டாக்கு ரூக்கு வந்து சப்போர்ட்டில் இருக்குது கரெக்டாக. ஸோ பிஷப் டு இ ஃபைவ் நெக்ஸ்ட்டு மாடிக்க போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபோர்த் ஆன்சர். ஸோ இதையும் வந்து உங்களால் தடுக்க முடியாது. அந்த லாஸ்ட் ஆன்சர் வந்து இன்னொரு சைடில் பார்க்கணும் ஓகேவா, பிஷப் டு ஏ ஃபைவ். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா ரூக் போகுது கரெக்டாக. ஸோ இதில் ரூக் போகுது. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் ஆன்சர். ஸோ தீஸ் ஆர் த ஃபைவ் ஆன்சர்ஸ் இந்த பொசிஷனுக்கு ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் பொசிஷன் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம தேர்ட் பொசிஷன். ஸோ க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் டு பிளே, ஆனால் வந்து ஒரு மூவ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டூ பின்ஸ் கிடைக்கணும். ஸோ கொஞ்சம் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான க்வெஸ்சன் பின்லேயே ஓகேவா. ஸோ ஒயிட் டு பிளே ஒரு மூவ் வைப்பீங்க ஓகேங்களா. ஸோ ஒயிட் டு பிளே ஒரு மூவ் வைப்பீங்க, அதில் வந்து என்ன கிடைக்கணும்னா டூ பின்ஸ் கிடைக்கணும் அட் அ டைம், ஒரே டைமில் ரெண்டு பின் கிடைக்கணும் ஓகேவா. ஸோ அதுதான். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் பாருங்கள் ஓகேங்களா. ஓகே ஸோ இப்போ நான் ஆன்சர் சொல்ல போகிறேன். ஸோ அதே தான், இப்போது பிளாக்கோட பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா எல்லாமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டார்க் ஸ்கொயரில் இருக்குது கரெக்டாக. ஸோ எல்லாமே டார்க் ஸ்கொயரில் இருக்குது, ஆனால் நிறைய டைக்னல் நிறைய ரேங்க்ஸ்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. எந்த பீஸுமே வந்து அன்ப்ரொடெக்டட், எல்லா பீசஸுமே அன்ப்ரொடெக்டட், இதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேவா. எல்லா பீஸுமே அன்ப்ரொடெக்டடாக இருக்குது, யாருக்குமே யாருமே ப்ரொடெக்டே பண்ணல, அதனாலேயே மேஜர் ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா ஈஸியாக வந்து ஒயிட்டால் ஈஸியாக அட்டாக் பண்ண முடியுது. ஸோ த ஆன்சர் இஸ் குயின் ஜி செவன். ஸோ இப்போ குயின் ஜி செவன் இந்த மாதிரி ஒரு மூவ் வச்சதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து மல்டிபிள் பின்ஸ் க்ரியேட் ஆகுது. மல்டிபிள் பின்ஸ்னால் நிறைய பின் ஓகேவா. ஸோ ஒரு பின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பின் ஓகேவா. இந்த பின்ல என்ன ஆகுதுன்னா ஈ செவன் பிஷப் போகுது. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் பின்னு. இன்னொரு பின் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி த்ரீ ரூக் வந்து பின்னு. ஸோ ஈ ஃபைவ் நைட் வந்து பின்னாக இருக்குது. ஸோ நைட் எடுத்தாங்கன்னா ரூக் போயிடும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பிஷப் அவங்களால மூவ் பண்ண முடியாது. ஸோ அதுதான். ஸோ ஒரு பின்னு இது வந்து இன்னொரு பின்னு. ஸோ இதுதான் இந்த பொசிஷனோட ஆன்சர் ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு பின்னுனா என்ன அதோட கொஞ்சம் நல்லா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபைனலாக வந்து பின்னில் வந்து ஒரு குட்டி கேம் பார்க்க போகிறோம். அதை வச்சு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு கேமில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேவா. ஓகே ஸோ நம்ம சொன்ன மாதிரியே ஒரு கேம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. என்ன ஐடியானா பின்னோட தீமில் வந்து ஒரு கேம் பார்க்க போகிறோம். ஸோ ஒயிட் வந்து ஈ ஃபோர் விளாடுறாங்க, பிளாக் வந்து சி சிக்ஸ் விளாடுறாங்க. ஸோ இந்த ஓப்பனிங் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கேரகான் டிஃபென்ஸ் ஓகேவா. ஸோ ஈ ஃபோர் சி சிக்ஸ் விளாண்டாங்கன்னா கேரகான் டிஃபென்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஒயிட் வந்து டி ஃபோர், பிளாக் வந்து டி ஃபைவ் விளாடுறாங்க. எப்போவுமே ஓப்பனிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா சென்டருக்கு விளாடுவோம் கரெக்டாக. ஸோ அதனால் ரெண்டு பேருமே சென்டருக்கு விளாடுறாங்க. ஸோ சென்ட்ரல் ஸ்கொயர்ஸ்னால் இதெல்லாம் தான் சென்ட்ரல் ஸ்கொயர்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஓப்பனிங்கில் சென்டருக்கு விளாட்றாங்க. ஸோ இப்போ வந்து இந்த இ ஃபோர் பான் அட்டாக்கா. ஸோ வந்து ஒயிட் என்ன பண்ணுறாங்க, டெவலப் பண்ணுறாங்க.
ஸோ நைட் டு C3. ஸோ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அடிச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க திருப்பி அடிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ நைட் டு E4. ஸோ இப்போ பிளாக் என்ன பண்ணுறாங்கன்னா நார்மலாக வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கரெக்டான மூவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எய்தர் நைட் இன்ட்டு நைட் அடிக்கலாம். ஸோ பான் இன்ட்டு நைட் இந்த மாதிரி போகலாம். ஓகேவா? நைட் F3 இந்த மாதிரி போகலாம். இல்லைன்னா வந்து நைட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒயிட் வந்து சேஃப் கார்ட் பண்ணிக்குவாங்க. நைட் G3 வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்லோவாக நெக்ஸ்ட் பீசஸ்லாம் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டூ ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒயிட் விளாட்லாம். ஸோ ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான சாய்ஸ் எடுக்கிறாங்க ஒயிட் இந்த கேமில். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா Qe2 E2. ஸோ கரெக்டாக, ஸோ நைட் இன்ட்டு நைட் அடித்தா குயினால் அடிச்சிக்க போகிறேன். ஆனால் வந்து குயினை வந்து ஓப்பனிங்லேயே நம்ம வந்து வெளில எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு டூபியஸான மூவ் தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ Qe2 விளாட்றாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்க பிளாக், என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ தான் வந்து பிளாக் வந்து ஒரு பிளண்டர் பண்ணிடுறாங்க, ஒரு பெரிய பிளண்டர் பண்ணிடுறாங்க. ஸோ பெரிய தப்பு பண்ணிடுறாங்க. என்னென்னா நைட் D7 விளாட்றாங்க. ஸோ நைட் D7 என்ன என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாகவே என்ன ஆகிடுதுன்னா மேட் ஆயிடுது. யாருக்காவது ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா? நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நைட் D7 விளாட்னப்பவே என்ன ஆகுதுன்னா டைரெக்டாக மேட் இன் 1 ஆயிடுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயிட் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டை வந்து D6 மூவ் பண்ணி செக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன என்ன ப்ராப்ளம்னா பிளாக்கால் இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியலன்னா நம்ம பார்த்த கான்செப்ட் தான் என்னென்னா பின். ஓகேவா? எந்த பின்னு கேட்டிங்கன்னா இந்த பின். ஓகேவா? ஸோ E2 குயின் வந்து கிங்கை வந்து இன்டைரக்டாக வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கு. இன்டைரக்டாக வந்து கிங்கை வந்து பார்த்துட்டு இருக்கு. ஸோ எந்த பீஸ் வந்து பின் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த E7 பான் தான் வந்து பின் ஆயிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ E7 பான் தான் வந்து பின்ல இருக்கு. ஸோ நைட் D6 விளாடுறாங்க, பிளாக்கால் கேப்சர் பண்ண முடியல. ஸோ இது எனக்கு கேம் பார்த்தீங்கன்னா 6 மூவ்ஸில் வந்து கேமே முடிஞ்சிடுது. ஓகேவா? ஸோ ரொம்ப ஷார்ட் கேம். ஸோ உங்களுக்கு பின்னோட ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு இந்த கேம் காமிச்சேன். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஃபியூச்சர் பேசிக் டாக்டிக்ஸ் வேறு ஏதாவது டாக்டிக்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.